ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனல் உமன்ஸ் லைஃப். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரெக்னென்சியில் எத்தனை மாதங்கள் இருக்குது, எத்தனை வாரங்கள் இருக்குது, எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த காலகட்டத்தில் இருக்கிற நிறையா பெண்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக தாங்க இருக்குது. அதாவது நம்மளோட ப்ரெக்னென்சி மந்த்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தெரியறதே இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரெக்னென்சியில் மொத்தம் ரெண்டு டேர்ம் இருக்குது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா எல்என்பி, இன்னொன்று இடிடி, அதாவது லாஸ்ட் மென்ஸ்ட்ரல் பீரியட். இன்னொன்று என்னென்னா எஸ்டிமேட் டேட் ஆஃப் டெலிவரி. நம்மளோட ப்ரெக்னென்சியில் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக தேவைப்படுறது எல்என்பி. எல்என்பி இருந்தால் மட்டும்தான் உங்களோட டியூ டேட்டை கால்குலேட் பண்ண முடியும். எல்என்பினா வேறு ஒன்றுமே இல்லைங்க, அதாவது நம்மளோட லாஸ்ட் பீரியடோட டேட்டு தான். இந்த எல்என்பி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட டியூ டேட்டை கால்குலேட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஜனவரி 1 உங்களோட பீரியட் டைம் அப்படின்னா அதுலேருந்து 45 days ஆஃப்டர் நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, கன்சீவாக இருக்குமா இல்லையான்னு சொல்லி கிட் வாங்கி செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பிளட் செக் பண்ணுவோம் ஹாஸ்பிட்டல் போய். இதில் எல்என்பி அப்படின்னா என்னென்னா ஜனவரி 1 இருக்கு இல்லையா, உங்களோட மாதவிடையோட முதல் நாள் அதுதான் உங்களோட எல்என்பி. இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம ப்ரெக்னென்சியோட மொத்த நாட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா 280 days. வீக்ஸில் சொல்லணும் அப்படின்னா 40 weeks. மந்த்ஸில் சொல்லணும் அப்படின்னா 9 months. நிறைய லேடிஸ் 10 months அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. அதாவது 40 வாரங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் வந்துட்டு ஒரு மந்த்துக்கு 4 weeks, ஸோ 10 months அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணுவீங்க. அது தவறு. எப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். 280 days சொன்ன இல்லையா, இந்த 280 days வீக்கால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 40 weeks கிடைக்கும். அதாவது 7 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 40 weeks கிடைக்கும். இந்த 40 weeks 4 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 10 months கிடைக்கும். 9 months எப்படி கிடைக்கும் அப்படின்னா 40 weeks 4 weeks and 4 days இதால் டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 9 months கிடைக்கும். அதாவது நம்மளோட கணக்கில் 30 or 31 days இன் எ மந்த் அப்படின்னு சொல்லி. நம்ம ப்ரெக்னென்சியில் 3 trimester இருக்குது. அதாவது 1, 2, 3 இந்த மாதங்கள் முதல் ட்ரைமஸ்டர், 4, 5, 6 இந்த மாதங்கள் இரண்டாவது ட்ரைமஸ்டர், 7, 8, 9 இந்த மாதங்கள் 3rd trimester. முதல் மாதம் 1-4 வாரங்களை குறிக்கும். இரண்டாவது மாதம் 5-8 வாரங்களை குறிக்கும். 3rd மாதம் 9-13 வாரங்களை குறிக்கும். 4th மாதம் 14-17 வாரங்களை குறிக்கும். 5th மாதம் 18-21 வாரங்களை குறிக்கும். 6th மாதம் 22-26 குறிக்கும். 7th மாதம் 27-30 வாரங்களை குறிக்கும். 8th மாதம் 31-35 வாரங்களை குறிக்கும். 9th மாதம் 36-40 வாரங்களை குறிக்கும். இந்த மாதிரி தான் ப்ரெக்னென்சி மந்த்ஸை கால்குலேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் பண்ணுங்கள், எங்கள் டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு உங்களோட எல்என்பி தெரியலை அப்படின்னு சொன்னால் 20 யாருமே உரி பண்ணிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்மளோட முதல் மாதத்தில் நம்ம டாக்டர்ஸ் நமக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க, ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இந்த ஸ்கேன்லேருந்து நம்மளோட எல்என்பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த எல்என்பியை வச்சு நம்மளோட டியூ டேட் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்என்பி தெரியலை அப்படின்னு சொன்னால் யாருமே ஒரி பண்ணிக்க தேவை கிடையாது.